அங்காளி மாதிரி தெரியுது. எல்லாரும் ஏதோ வர்றப்பா வர்றாளுவா. என்ன பாண்டி, நீயும் ஏற்பாடு பண்ணலைங்க? என்ன இது, ஏதோ மார்பாட்டி கல்யாணம் மாதிரி கார்ல இம்பட்டு சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு. இவங்களோட வெட்டிக்கலேருந்து தள்ளிவா. அப்புறம் என்ன, தார தப்பட்டை அடிச்சு தூள் பண்ணுங்க. நல்ல கண்ண தோர்ந்து பாருங்க, சீர் கொண்டு வந்திருக்கோம். தாய் மாமா வீட்டு சீரு. தாய் மாமா? ஆருக்கு ஆறுல தாய் மாமா? எங்க அப்பா இருதான் மவளுக்கு தாய் மாம. அவருடைய தங்கச்சி மவளுக்கு நீ கண்ணாளம்லா? அதான் எங்க அப்பா சீர் அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா, இந்த உங்களோட சீர் இல்லாட்டி இந்த கல்யாணம் நின்னு போயிடும். உங்க மாதிரி பெரும் பய வீட்டு சீர் வந்து இந்த சவுந்தரபாண்டி வீட்டை நிரப்ப மாட்டால. வேண்டி கூப்பிடல இருக்க. மகாஜனங்களே, நம்ம சுத்துப்பட்டு சொந்தங்களே, இது எங்க ஐத்தமவ பரணியுடைய கல்யாண பத்திரிக்கை. இத வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்க
நிகழும் மங்களகரமான சோபகீர வருட ஆவணி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்தி திதி திருவோண நட்சத்திரம் நித்தியோக கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் திருச்செந்தூர் மிராஸ்தாரர் சௌந்தர பாண்டி பாகியலட்சுமி அவர்களின் புதல்வியும் குமாரத்தி திருச்செல்வி எஸ் பரணி MBBS என்கிற கன்னிகைக்கும் சென்னையைச் சேர்ந்த மனோகரன் சாவித்ரி தம்பதியினரின் குமாரனும் திருச்செல்வன் டாக்டர் கார்த்திக் MBBS என்கிற வரனுக்கும் பெரியோர்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு திருமணம் நடைபெற இருக்கிறது. இதற்கு சுற்றமும் நட்பும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தும்படி இங்கனம் தங்களின் அன்புள்ள சௌந்தரபாண்டி பாக்யலட்சுமி, முத்துப்பாண்டி சிவபாலன் மற்றும் மணமகளின் தாய்மாமன் வைகுண்டம் கேட்டா சிவபாலா நல்லா இருக்கியா சிக்கி? எங்க அப்பா பேரு அத பத்திரிகையில போட்டு அழைச்சாரு இந்த பெரிய மனுஷன். அத கொண்டு வந்து கொடுத்தது அந்த பெரிய மனுஷன். அப்ப அத மதிக்கணுமா வேண்டாமா? பத்திரிகையில பேர் போட்டா சீர் வந்துதானே ஆகணும். அதானே முறையும் கூட வந்து சமூகம் வழிவிடுங்க. என்னோட தாய் விட்டு சீரு என் பொண்ணுக்கு வந்துருச்சு. நீ உள்ளவாயா? சந்தோஷமா உன் சீரை கொண்டு வந்து உள்ள வெயி. ஹிரியா ஆர்த்தி ஊரு கண்ணுனா என் மருமவ மேலதான். எங்கள ரத்னா வரல, கண்டவங்க எல்லாம் கண்ணு போடுதாங்கன்னு வரல. வழி விடுங்க, தள்ளி போங்க. இல வாடி முத்துப்பாண்டி சார் ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசியா? ஹலோ சொல்லுங்கய்யா. என்னெல்லாம் நடக்குதுங்க ஐயா? நம்ம சண்முகம் மற்றவங்க எல்லாரும் அங்கே தான் வந்திருக்காங்க ஐயா. ரத்னாவும் அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஐயா. இல்லை, ரத்னாவை நல்லா அடையாளம் தெரியும்ல ஐயா. ஃபோன்லேயே ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்கோம் ஐயா. அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்லா பார்த்தீங்களால? அவ ரத்னா தானே, வீட்டில் தானே இருக்கா ஐயா? ஆமாம் ஐயா, நல்லா பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க வீட்டில் தான் இருக்காங்க ஐயா. தூக்கிட்டுங்களா ஐயா? வேணாம் வேணாம், அவ அங்கே இருக்கட்டும், நானே வந்து தான் தூக்கணும். வார முட்டா பயல, ஏன் அவ இருக்காளா இருக்காளன்னு கேட்டா போறமாலே? அவ ரத்னா தானா தெரிய வேண்டாமா? ரத்னா தான் வீட்டில் இருக்காளா? அது அவதானா? அவளை பின்பக்கமா எங்கேயாவது அனுப்பிட்டாங்களான்னு பார்க்கணுங்களா? இல்லே, இந்த சம்மும் பயில நம்ப முடியாது. கேக்குறேன்ப்பா, கதவை திறந்து குடிக்க தண்ணி கேக்குற மாதிரி பேசல. அவ அங்கதான் இருக்காளா நல்லா பாரு. ஐயா சரிங்கய்யா.
மா, மா ரத்னாமா. என்ன மா, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சரி, நான் எடுத்துட்டு வரேன். ஐயா பாத்துட்டேங்க. சொல்லு. அந்த ரத்னா போல தாங்க ஐயா, தண்ணி எடுக்க உள்ள போயிருக்கு. தெரியல. இல்ல, அவ வீட்டை விட்டு போயிடாம பாத்துக்கிடுங்க, பத்திரமா பாத்துக்கிடுங்க, நான் நேர்ல வரேன். ஆ சரிங்க. இளைய கோட்டிக்கார பையல, நீ எதுக்குல நேர்ல அங்க போனோம்? கார் அனுப்பி விடு, அத ஆளு வச்சிருக்கல, அதுல தூக்கிட்டு வர சொல்ல வேண்டியதுன்னே. என்னப்பா பேசுற? அவளை தூக்கிட்டு வந்துட்டா, சோடிச்சு சிங்காரிச்சு மணமேடையில் உட்காந்துருவாடா? அவளா வந்து உட்கார வேணா? இது அவளா வரணும், அலங்காரம் பண்ணிக்கணும், வந்து தானா மேடையில் உட்காந்து கழுத்தை நீட்டணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணியிருக்கேன். எப்படி இல்லை, எப்படி? சௌந்தர பாண்டிய மாவன்ல ஏற்பாடு இருக்கு பார். இப்போ அந்த வீட்டில் உட்காந்துருக்கானுங்களே, அவனுங்க ரெண்டு பேரும் போலீஸே கிடையாது, காக்கி சட்டையில் இருக்கிற ரவுடிய, அதுக்கும் மேல வேற ஏற்பாடெல்லாம் இருக்கு. என்ன பாக்கிய? நாலு பொம்பளைய, அதுவும் ரவுடிங்க கெட்டப்பில். யாருக்கும் சந்தேகம் வராதபடி இறக்கிருக்க. வந்து இறங்குவானுங்க, வேலையை முடிப்பாளுங்க, ரத்னாவை தூக்குவாளுங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருப்பா. எப்படி வந்துட்டான்? நீ சௌந்தர பாண்டி மகன்றத நிரூபிச்சிட்ட, நடத்துல சந்தோஷமா நடக்கு. ஏன்னா கேட்டியா? கல்யாண பொண்ணுனா வெக்கப்பட்டுட்டு உள்ள ஒளிஞ்சிருக்க வேணாமா? எப்படி உட்கார்ந்து அரட்டை அடிக்குது பாரு. ஏலே, அதெல்லாம் அந்த காலம்ல. அவ பட்டணத்தை படிச்ச பொண்ணு, கலகலம் தானே இருப்பா. சரி, நீங்க எல்லாரும் உள்ள போய் பாத்துட்டு வாங்க. சரிண்ணா, நீயும் உள்ள வா. பொண்ணு இப்படி உட்காந்து பல பல அரட்டை அடிச்சுட்டு இருக்கலாமா? நீ அடிக்கிற அரட்டை வெளியே ஹால் வரைக்கும் கேக்குது. எங்க ஃப்ரெண்ட்ஸ்னா சும்மாவா? வாவ், ஹே வாவ், சண்முகம் Dress சூப்பரா இருக்கு. நீதான் மாப்பிள்ள மாதிரி இருக்க. இவளுக்கு தான் மாட்டி விட்டாலுவ பாத்தீங்களா, அவளே கிட்ட செய்தா. நிஜமா நல்லா இருக்கு. ஆமா, ரத்னா எங்க, மாமா எங்க காணும்? இல்ல, உங்க அண்ணன் இருக்கான். ரத்னா வந்து ஏதாச்சும் கலாட்டா பண்ணுவான், அதான் காலையில கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னான். துணைக்கு அப்போ நானும் இருந்துடுறேன், காலையில வரேன்னு சொன்னான். அவ ஆனா தாய் மாமன் சீர்லாம் கொடுத்து விட்டாவ்ல, நீ வந்து என்னன்னு கூட பாக்கல. அதெல்லாம் அம்மாவோட டிபார்ட்மெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஹே கேர்ள்ஸ், இவன் தான் என் மாமா பையன் சண்முகம். ஓ, இவர் தான் அந்த சண்முகமா? ஹலோ மிஸ்டர் சண்முகம். வணக்கம் வணக்கம். எங்களையும் உங்க அத்தை பொண்ணா தத்தெடுத்துக்க முடியுமா? என்னல இப்படி பேசுதாவ? பின்ன உங்களை பத்தி பரணி வாய் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்காளே.
நீங்க தானே பரணியோட அண்ணன் தலையில சட்டிய மாட்டி விட்டு அடிச்ச ஹீரோ. என்னல இதெல்லாம் போய் சொல்லிருக்க? இதெல்லாமாவா? அவன் 4 கிளாஸ் படிக்கிறப்பவே நீங்க வாத்தியார அடிச்சதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. இலே என்னல அது? அவ லவ் பண்ணதென்னமோ கார்த்தியே தான். ஆனா எங்க கிட்ட எல்லாம் எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. ஏய் பரணி, இப்படி ஒரு ரக்கட் பாய் இங்க இருக்கும் போது சாக்லேட் பாய் கார்த்தி ஏன் லவ் பண்ண? இப்ப கேட்டீங்களே, அது ரொம்ப சரியான கேள்வி. சொல்லுங்க. இல்லடி, எனக்கும் தெரியல. சண்முகத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் கார்த்தி மேலதான் லவ் வந்துச்சு. இருந்தாலும் சண்முகம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் லைஃப்ல என்ன நடந்தாலும் அதை சண்முகத்துக்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். பிகாஸ் இவன் தான் என்னோட பாய் பெஸ்டி. இல்லை சண்முகம்? ஓ, உங்க பாய் பெஸ்டியை நாங்க பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாமா? ஏய் சும்மா இருடி. இந்த சண்முகம் என்னைக்குமே எனக்கு பெஸ்டி தான். முதல்ல எங்க அண்ணன் மேல இருந்து கையெடு பரணி. மேசைய முறுக்கி விடுறான்னு நீ பாட்டுக்கு எங்க அண்ணன் மேசைய பிடுங்கி விட்டுறாத என்ன? ஏய், உனக்கு என்னடி? இவன் என் ஃப்ரெண்டு, இவன் மீசைய நான் முறுக்கி எடுப்பேன் இல்லனா பிடுங்கி எடுப்பேன். அதை பத்தி நீ யாரு கேக்குறதுக்கு? மைனி, அதுக்குதான் உங்களுக்கு இப்போ தனியால் வந்தாச்சு. காலையில உங்களுக்கு தாலி கட்டுவார் இல்ல, அவரு மீசைய பிடுங்கி விளையாடுங்க. எங்க அண்ணனை விட்டுருங்க. அடப்பாவி, சண்முகதான் ரகட்னா அவன் தங்கச்சிகளும் ரகட் தான் போல இருக்கு. சின்ன புள்ள என்னமா பேசுறா? சரிலா, நீங்களா பேசுறீங்க. என்னனே ஃபீலிங்ஸா? பழைய படத்துல வரா மாதிரி சோக பாட்டுலாம் மனசுக்குள்ள ஓடுதோ? என்ன பாட்டு ஓடி என்ன பிரயோஜனம்ல? சின்ன வயசுல இருந்து அவதான் எனக்கு நினைச்சிட்டு இருந்தேன். நாளைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறா. நானும் அவங்கள மாதிரி படிச்சிருந்தா இப்போ நானே அவளை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. நீயும் பேச மாட்டேன், என்னையும் பேச விட மாட்டேன். மனசுக்குள்ளேயே போட்டு புலம்பிக்கிட்டு கிடக்க. சரி வா, நடக்கிறதையாவது பாப்போம். ஆமால இல்லே, இங்க வேலை எல்லாம் இருக்கும் செய்ய. இந்த வேஷ்டிய மாத்தி போடுதேன், அழு கூட்டிச்சுன்னா அப்புறம் துவைக்க கஷ்டம். இந்த வேஷ்டிய மாத்தி போட்டு நான் போறேன், வாங்க. பெரிய மண்டபமா இருக்கிற மாதிரி தெரியுதுடி. பெரிய இடம், மண்டபம் மட்டும் என்ன சின்னதாவா இருக்கும்? என்னத்த பெரிய இடம், பொண்ணு கூட இருந்துட்டு புள்ளையும் கொடுத்துட்டு கலைச்சிடுன்னு சொல்றவன் தான் பெரிய இடமா? காரி துப்பலாம் போல இருக்கு. என்னையே சொல்லணும்ல, அவரு என்னோட விருப்பம் இல்லாமையா தொட்டாரு, சம்மதிச்சது நான் தானே. இப்ப வாழ்க்கைய தொலைச்சிட்டு அலையறது யாரு? நான் தான், வேற யாரு? கடைசி நம்பிக்கையா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து பேசலான்னு வந்திருக்கேன். பேச முடியுமான்னு தெரியல. இவங்க கிட்ட எல்லாம் பேசினா நியாயம் கிடைக்காட்டி, சண்டை போட்டாதான் நியாயம் கிடைக்கும். சண்டை போட எனக்கு மனசு இல்லடி. சண்டை போட்டு கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் நிம்மதியா வாழ முடியுமா? பேசி பார்ப்போம், எதுவும் நடக்கலன்னா அப்புறம் என் தலை விதி. நீ வா உள்ள போலாம்.
இப்ப கண் கலங்க என்னடி ஆக போகுது? அந்த ஆளு இங்க வேணா போட்டோ போட்டுக்கலாம். உன் கூட இருந்த போட்டோ எல்லாம் மொபைல்ல இருக்கு. இங்க பாருடி, உள்ள போவோம், டாக்டரை தனியா கூப்பிட்டு பேசுவோம். சரிப்பட்டு வரலன்னு வைய, நைட்டு தங்கிட்டு காலையில அவர் மனமேட ஏறினதும் இந்த போட்டோவை அம்புட்டையும் பிரிண்ட் போட்டு அம்புட்டு பேருக்கும் விநியோகம் பண்ணிடுவோம். என்ன சொல்ற? திரும்ப திரும்ப சொல்லுத, பேசி முடிவு பண்ண முடியாத பிரச்சனைய சண்டை போட்டு தீர்க்கவே முடியாதுடி. ஆமானஜி, என் அம்மா சௌந்தர பண்ணிருக்காவுல, அவர் மக டாக்டர் பரணிக்கு கல்யாணம்ல, ஊரே எங்கெல்லாம் இருக்கு. நான் மட்டும் கடையை தோத்துச்சு என்ன தெரிய, அதான் கடையை ரெண்டு நாள் லீவ் விட்டுவிட்டேன். இது வந்து ரெண்டு நாள் கேச்சு சாரிண்ணா. மனுச்சின தாய் Thank you.